வணக்கம். மக்களோசை செய்திகளுக்காக நான் உமாதேவி பிரபாகரன். நாட்டின் உள்நாட்டு உற்பத்தி GDP 2 வருடங்களுக்கு பின்தங்கியுள்ளது என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். 2018 உள்ள நிலைக்கு நாடு திரும்பியுள்ளது என அவர்கள் தெரிவித்துள்ளனர். அரசாங்கம் உட்பட பெரும்பாலானவர்கள் எதிர்பார்த்ததை விட இது மிகவும் கடுமையான பின்னடைவாக இருக்கின்றது என்றும், மேலும் நாம் மீண்டும் வளர்ச்சி பாதைக்கு திரும்ப புதிய தேசிய வளர்ச்சி திட்டம் வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். மலேசிய புள்ளி விவர தகவலின்படி நாட்டின் GDP விகிதம் 2018 1.36 trillion ஆகவும், 2020 1.34 ட்ரில்லியனாகவும் இருந்தது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2019 4.3 விழுக்காடாகவும், 2020 5.6 விழுக்காடாக வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த வியாழக்கிழமை பேங்க் நகர மலேசிய கவர்னர் நோர் சம்சியா மொஹமட் யூனுஸ் மற்றும் புள்ளி விவரத்துறை தலைவர் மொஹமட் உசிர் மஹிதீனுக்கு இடையே நடந்த மெய்நிகர் சந்திப்பில் MCU கட்டுப்பாட்டு ஆணையின் போது பொருளாதார நடவடிக்கைகள் தொடர்வதற்கு அனுமதித்தது சிறந்த திட்டம் என தெரிவித்துள்ளனர். இந்த நிலை தொடர்ந்தால் எதிர்காலத்தில் நாட்டின் அடிப்படை வளர்ச்சி திறன் மிக குறைவாக இருக்கும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு பல்கலைக்கழக நிர்வாகம் சமீப காலமாக கில்லான் பள்ளத்தாக்கில் உள்ள பல்கலைக்கழக மாணவிகள் பணக்காரர்களின் ஆசை நாயகிகளாக இருந்து பணம் சம்பாதிப்பதாக வெளிவந்த தகவலை முன்வைத்து போலீசில் புகார் அளித்துள்ளது. இது போன்ற ஒழுக்கமற்ற செயல்களில் ஈடுபடும் மாணவர்களை கண்டறிய புகார் அளித்த பல்கலைக்கழக நிர்வாகத்தையும் தொடர்பு கொண்டு விசாரணை நடத்துவதாக புக்கிர் அமன் CID இயக்குநர் டத்தூர் ஹுசீர் முகமது தெரிவித்தார். மேலும் மற்ற உயர்கல்வி கூடங்களும் இது போன்ற ஒழுக்கமற்ற செயல்களில் ஈடுபடும் மாணவிகளின் விவரங்களை தரும்படி கோரிக்கை விடுத்தார். இதைத் தொடர்ந்து பிரதமர் துறையின் இஸ்லாமிய சமய விவகார துணை அமைச்சர் டத்து அமன் மசூக் ஷாரி இதற்கு தொடர்பு பாலமாக இருக்கும் செயலியை தடை செய்ய வேண்டும் என பரிந்துரைத்துள்ளார். பந்தோன் பிரிஹாத்தின் ரக்யாட் BPR-க்கான புதிய பதிவுகள் மற்றும் புதுப்பிப்பதற்கான இறுதி நாள் பிப்ரவரி 15 பிப்ரவரி 25 நீட்டிக்கப்பட்டுள்ளது என்று நிதியமைச்சர் தங்கு டத்தோ ஸ்ரீ சப்ரூல் தங்கு அப்துல் ஹசீஸ் தெரிவித்துள்ளார். தற்போதைய நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையை கவனத்தில் எடுத்துக்கொண்டு தகுதியுள்ளவர்கள் மட்டுமே இவ்வுதவியை பெறுவதை இது உறுதி செய்யும் என அவர் கூறினார். வீட்டு மொத்த வருமானம் மாதத்திற்கு 5000-க்கும் குறைவாக உள்ளவர்கள், 20-20 பந்தோன் சாரஹிடோப் அல்லது பந்தோன் பிரிஹாத்தின் நேஷனல் BPN-B40 பெறாதவர்கள் புதிய விண்ணப்பங்களை செய்யலாம் என அவர் மேலும் தெரிவித்தார். அரசியல் ஆதாயத்திற்காக இன உணர்வுகளை தூண்டி அரசியலாக்க முற்படும் நபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என பிரதமர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பல இன மக்கள் வாழும் நாடுகளில் இது முக்கிய பிரச்சனையாக உள்ளது என பிரதமர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் 10 ஆண்டுகளுக்கான தேசிய ஒருமைப்பாட்டு மற்றும் செயல்திட்ட வரைவு தொடக்க விழாவில் தெரிவித்தார். இந்த தேசிய ஒருமைப்பாட்டு திட்டம் 3 நோக்கங்களை உள்ளடக்கியது. அவை மத்திய அரசியல் அமைப்பு மற்றும் ருக்கு நகர் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட தேசிய ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துதல், ஒரு தேசிய அடையாளத்தை உருவாக்குதல் மற்றும் மக்களிடையே ஒற்றுமையை வலுப்படுத்தும் உணர்வை விதிப்பது ஆகும். பட்டாளிஞ்சயாவில் அமைந்துள்ள பொழுதுபோக்கு பூங்கா தமன்ஜயா ஏரியில் காலை 9 மணி அளவில் பெண் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அங்கு உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த சாட்சியின் தகவலின்படி 9 மணி அளவில் சடலம் ஒன்று ஏரியில் மிதந்து கொண்டிருந்ததை கண்டதாக தெரிவித்தார். தொடக்க கட்ட விசாரணையில் போலீஸ் சடலத்தில் குற்ற தடயங்கள் ஏதும் தென்படவில்லை என தெரிவித்தனர். பட்டாளிஞ்சயா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP நிக் ஹெசானி பின் மொஹமட் ஃபைசால் கூறுகையில், இச்சம்பவம் திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், பிரேத பரிசோதனைக்கு மலாய பல்கலைக்கழக மருத்துவ மையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மக்களோசை செய்திகளுக்காக நான் உமாதேவி பிரபாகரன்.